வணக்கம் மக்களே, நான் கௌதம். அண்ட் தென் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆம்ஜி பேர்ட்ஸ் வேர்ல்ட். ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம பேர்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோ பார்க்க போகிறதில்ல. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டாக் ரிலேட்டட், அதாவது ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இன்னொன்று புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் திருநாய்கள். அதை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மோர் தென் 150, அதாவது 150 மேலே டாக்ஸை வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்க பசங்க சேர்ந்து ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்களை நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாமல் அரௌண்ட் ஒரு 40-60 இயர்ஸ் நடுவில் இருக்க ஒரு லேடி தான் இந்த டாக் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களை வந்து ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து அவங்களுக்கு தங்கறதுல இடம் இருந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு வரைக்கும் அவங்களோட ஓன் காஸ்ட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் எந்த அளவுக்கு நம்ப முடியுது? பட் இந்த விஷயம் எல்லாமே உண்மை. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபையான வந்து பெரிய வந்து கிணலோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியான ஒரு உமன் தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அவங்களோட ஓன் காஸ்ட்டை போட்டு இந்த எல்லா டாக்ஸுக்குமே ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் ஒன் டேக்கு 150 டாகுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு டாகுக்கே, அதாவது வெளியிருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கே ஃபீட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம். பட் இவங்க வந்து 150 டாக் பக்கம் எல்லாமே ரெகுலராக ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் இவங்க எல்லாத்தையுமே புதுசாக இன்னொருத்தங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அனிமல்ஸ் ஆஃப் ஹீரோட்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, யாருக்காக இந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற டோட்டல் இன்ஃபர்மேஷனும் அவங்களே நமக்காக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க சொல்கிற விஷயங்கள கேட்க போகிறோம். அண்ட் தென் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளானும் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரியே தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து இவங்களை வந்து கால் பண்ணி நான் கேட்டேன், இந்த மாதிரி உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்பவே கிரேட்ஃபுல்லான விஷயம், இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இனிஷியேட்டிவ் நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சப்போர்ட்டாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். என்ன ரீசன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளோ ஓன் மணியை போட்டு இந்த ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாஃபா டீம்லேருந்து கேட்கலாம். லாஃபா டீம் வந்து எதுக்கு ஓப்பன் பண்ணாங்க, நீங்கள் எதுக்காக பண்ணிட்டுருங்க அப்படிங்கிறது இப்போ அவங்களே சொல்லுவாங்க. லாஃபா ஈரோட், நாங்கள் ஒரு அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ஈரோட்டில். நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் லாஃபா. இது நாங்கள் ஆரம்பித்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வெளில போகும்போது எத்தனையோ திருநாய்கள் வந்து பசியில் வந்து வயர்லாம் ஒட்டி போய் மயக்கமாகி இந்த மாதிரி நாங்கள் நிறைய நாய்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதை ஒரு யங்ஸ்டராகவும் சரி ஒரு ஹியூமன் பீயிங்காக எங்களால் அதுங்களுக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சோம். அதனால தான் லாஃபா. இப்போ நாங்கள் இதை ஆரம்பித்து ஈரோட்டில் 150+ திருநாய்களுக்கு நாங்கள் சாப்பாடு பண்ணி போட்டுட்டு வந்துட்ருக்கோம். இதை நாங்கள் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே எங்களுக்கு கிடச்ச சப்போர்ட் தான் வந்து அனிமல்ஸ் ஆஃப் ஈரோட். அவங்களும் நிறையா ரெஸ்கியூஸ் அடாப்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. இப்போ நாங்களும் அவங்களும் சேர்ந்து ஈரோட்டில் இருக்கிற தெருநாய்களோட நன்மைக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஓகே மக்களே, இவங்க சொன்னது இப்போ கேட்டிருப்பீங்க, அதாவது இப்போ பேசிட்டு இருந்தாங்களே அவங்க பேர் வந்து பவி, அவங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான். அவங்க தான் இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருப்பாங்க, அனிமல்ஸ் ஆஃப் ஈரோட் அப்படின்னு ஒரு பேஜ் தான் எங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அனிமல்ஸ் ஆஃப் ஈரோட பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அடாப்ஷன் அண்ட் தென் ரீஹோமிங், அதாவது தத்தெடுக்கிறது அண்ட் தென் ஒருத்தங்க வீட்டிலேருந்து இன்னொருத்த வீட்டுக்கு டாக்ஸை வந்து கொடுத்து அவங்கள வந்து பார்த்து வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இவங்க வந்து எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லேடி சொன்னால் இல்லையா, ஸோ அவங்க தான் அரௌண்ட் உங்களுக்கு 60 இயர்ஸ் இருக்கும். அவங்க தான் இந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவங்க வந்து ஏதாச்சும் டிசீஸ் இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஆக்சிடென்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேர் பண்ணி இதுக்கு வந்து ஒரு மறுவாழ்வே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே வாங்க, இப்போ அனிமல்ஸ் ஆஃப் ஈரோட்டில் ஒன் ஆஃப் த அட்மின் வந்து அவங்க பேஜை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, கேட்போம். என் பேர் கோகுலநந்தினி, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அனிமல்ஸ் ஆஃப் ஈரோடு அப்படிங்கிற அனிமல் வெல்ஃபேர் இனிஷியேட்டிவோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்னா என்னோட இன்னொரு ஃபவுண்டரும் இருக்காங்க, அவங்க பேர் ஸ்ரீதேவி. இப்போ நாங்கள் எங்களோட ஷார்ட் டைமில் கோலில் என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு டாக்ஸ் அண்ட் கேட்ஸோட அடாப்ஷன் அப்புறம் ரீஹோமிங். நாட்டுநாய் குட்டிகளை வந்துட்டு விற்கிறது வேற, அடாப்ஷன் அப்படிங்கிறது வந்து கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறது தான். அந்த மாதிரி வளர்த்தலுக்கு கொடுக்கறது தான் வந்து நாட்டுநாய் குட்டிகளை. ஸோ அதுக்கு நாங்கள் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் வச்சுட்டு எந்த மாதிரி வந்துட்டு அந்த நாட்டுநாயகளை பராமரிக்கணுங்கிறத சொல்லித்தரதுலேருந்து அதுங்களை வச்சு வளர்த்துறதுனால நம்ம ஊர்க்காரங்களுக்கெல்லாம் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நாங்கள் கரெக்டாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ரீஹோமிங் அப்படின்னா அவங்க வீடு கால் பண்ணி போகிறனால அதனால அந்த டாக்ஸை வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற இஷ்யூலாம் வரும்போது அவங்கள வந்துட்டு அவங்கள திருப்பி அடாப்ஷனுக்கு எப்படி கொடுக்கலாம், இப்போ அந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டில் யார் வந்து இஷ்டப்பட்டு வளர்த்துறேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பற்றி அவங்களுக்கு நாலேஜும் கொடுத்து அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடாப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாய்க்குட்டிகள் வந்து இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சில பேர் கேட்பாங்க. ஏன்னா நிறையா பேருக்கு அதை பற்றின ஒரு கிளியரான நாலேஜ் கிடையாது. ரெண்டு நாய்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு ஃபீமேல் பப்பீஸை வந்து அடாப்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள், அதனால வந்துட்டு ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நாங்கள் இப்போ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை பற்றி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
இருக்கோம். இது எல்லாத்துக்கும் தவிர வந்துட்டு நாங்கள் ஸ்டெரிலைசேஷன் பேர்த் கண்ட்ரோல், அதாவது ஒரு நாய்க்கு வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க கருத்தடை ஆப்ரேஷன், அதை பற்றின இம்பார்ட்டன்ஸ் அது ஏன் அப்படிங்கிறத பற்றியும் அவேர்னஸும் நாங்கள் வந்துட்டு எங்ககிட்ட இருந்து பப்பீஸ் வாங்கிட்டு போகிறவங்க இல்லாட்டி எங்ககிட்ட மிக மூலமாக ரீஹோமிங் பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் நாங்கள் அனிமல்ஸ் ஆஃப் ஈரோடு அப்படிங்கிற எங்களோட ஒரு இனிஷியேட்டிவ் நெட்ஒர்க்கிங் மூலமாக பண்ணிட்டு இருக்கிறது. எங்களுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுவும் இல்லாமல் வாலண்டியர்ஸும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு இன்னும் கூட வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு. ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் கிளியராக வந்து அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஒருத்தங்களை பார்க்குறீங்களா, ஸோ இவங்க பேர் வந்து கிரேஸ் மேம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து 150 டாக்கு மேலே இவங்களும் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஷெல்டரில் இப்போ நீங்கள் பார்க்குற வந்து அவங்க வச்சிருக்க ஷெல்டர், ஸோ இந்த ஷெல்டர் வந்து பசி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்ஸ் அவங்களுக்கான கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க மோர் தென் கிட்டத்தட்ட ஒரு 60 டாக்ஸ் பக்கம் இவங்க வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ரெகுலராக ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இவங்களுக்கு வந்து இந்த அனிமல்ஸ் ஆஃப் ஹீரோட ஆகட்டும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆகட்டும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இவ்வளோ விஷயங்கள் அவங்க செய்கிறப்ப நாம் ஆஸ் அ யங்ஸ்டராக நாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ முடிகிறப்ப இந்த டவுட் உங்களுக்கும் வரும். அண்ட் தென் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து நீங்கள் பண்ணலாம் இந்த குட்டி பையன் மாதிரியே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ஸ்ட்ரீட் டாக் அப்படின்னாவே ரொம்ப அக்ரெசிவ், போனால் குழந்தைங்களை கடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அதோட டபுள் மடங்கு திருப்பி நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே கிரேஸ் மேம் வந்து அவங்க எடுத்து அடாப்ட் பண்ணி அந்த ஆப்ரேட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க வச்சுட்டு இருக்க டாக் தான். ஸோ அவங்களுக்கு தெரியும், ஸோ ஹியூமன்ஸ் வந்து நம்மளோட எதிரிகள் கிடையாது, ஸோ நம்மளை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை கூட எவ்வளோ ஜாலியாக வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லிட்டு எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸும். அண்ட் தென் இவங்க வந்து கிரேஸ் மேமுக்கு ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் ஆஃப் ஹீரோட அந்த தென் லாஃபா சேர்ந்து ஒரு விஷயம் யோசிச்சிருக்காங்க. அது நினைப்பை பார்க்கலாம். வந்துட்டு இப்போ என்ன நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு எங்களால் மேம்க்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் இப்போ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களோட அடாப்ஷன் ரீஹோமிங் ப்ராசஸ் அது ஒரு தனியாக வந்துட்டு நெட்ஒர்க்கிங் மூலம் போனாலும் மேம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்க ஏஜில் இவ்வளோ பண்ணுறதை பார்த்து நாங்களும் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணி அதனால தான் நாங்கள் சண்டேஸ் வந்துட்டு ப்ராப்பராக வாலண்டியர் மீட் அங்கேவே ஏபிசி சென்டர்லேயே வச்சுட்டு மேம் கூட சேர்ந்துட்டு நிறையா ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸாக இருக்கட்டும், அவங்க இப்போ பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். இப்படி தான் எங்களோடது வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு இப்போ நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு கோவிட் சுச்சுவேஷனில் அது மட்டும் இல்லை, நார்மலாகவே எங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுற மாதிரி இருக்கும் கோவிட் சுச்சுவேஷன் இல்லாமல். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போதைக்கு மேம் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, நாங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, நாங்கள் எல்லாம் எங்களோட கை காசுல போட்டு எங்களோட மோன் மணி போட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது நிறைய அனிமல் லவ்வர்ஸ்க்கு வந்துட்டு இதை பற்றின அது தெரியாதனாலேயே வந்துட்டு நிறையா பேர் எங்களுக்கு கிடைக்க மாட்டுறாங்க ஜாயின் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் புரிய வந்தது தெரிய வந்துச்சுன்னா நிறைய பேர் எங்களுக்கு கிடைப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃபண்டிங் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு முக்கியமாக இருக்கும். ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது இவங்களை பற்றி தான். ஸோ இவங்க தான் கிரேஸ் மேம், இவங்களை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ்லையும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபண்ட் ரைசிங் கேம்பெயினில் நீங்களும் பண்ணிட்டு நீங்களும் ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபண்ட் ரைசிங் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு உங்களோட ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இது மூலிமா கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம எம்ஜி பேர்ட்ஸ் வேர்ல்டில் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து என்னோட சைட்லேருந்து இவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறதாகட்டும் பர்சனலாகவும் கோவிட்க்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணுறேன்னு நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கலாக போய் ஹெல்ப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த செயின் லிங்க்ஸ் மூலியமாக தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லியும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அதில் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ கிரேஸ் மேமோட ஷெல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வேணும், அதாவது அங்கேயே நீங்கள் இருந்துக்கலாம், உங்களுக்கு வந்து ஷெல்டர்லேருந்து எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம், எலக்ட்ரிசிட்டி இருக்குது, வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சேலரியும் கொடுத்துருவோம். ஈரோடு சோலாரில் தான் இந்த ஷெல்டருக்கு வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு யாரோ ஒரு லேடி யாரோ மீன் யாரோ ஒருத்தங்க தேவைப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து சோலார் கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் வந்து ஒர்க் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அவங்க ஓகே அப்படின்னா நாங்களும் வந்து எடுத்துக்கிறோம், அவங்களுக்கான ப்ராப்பர் ஷெல்டர்லேருந்து எல்லாமே கொடுக்குறோம். ஓகே மக்களே, நான் இந்த முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட்டை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படிங்கிறது நம்மளை நம்பி வாழ்கிறவங்க, இவங்களை என்றைக்கும் நாம் வந்து கைவிட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்ட் மாதிரியும் இருப்பாங்க. நீங்கள் ரெகுலராக ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் வளர்க்குற டாக் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு இவங்களும் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹெல்ப்பை பண்ணுங்கள். ஓகே மக்களே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டலபே சொல்லிட்டு போகிறது நான் உங்கள் வாழ்ப்பேன் கௌதம். அண்ட் தென் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆம்ஜி பேர்ட்ஸ் வேர்ல்ட். ஓகே மக்களே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே டாக்ஸ்க்காரங்க ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும் ஆசை இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களையும் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்.